Hi, welcome to Theory of Computation. In the lecture, we will languages. In the course, we will see machines. That is finite state automata, push down automata, Turing machine. எந்த மெஷினுமே ஒரு மெம்பர்ஷிப் ப்ராப்ளத்தை தான் கம்ப்யூட் பண்ணுது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் ஆஃப் அ செட் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி வந்து மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் ஆஃப் அ லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த லெக்சரில் நம்ம லாங்குவேஜஸ்னால் என்ன, அதோட மெம்பர்ஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த லெக்சரில் பார்க்கலாம். இப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். இப்போ ஒரு ஆல்ஃபபெட் கன்சிடர் பண்ணுங்கள், அது நம்மளோட இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும், ஏபிசிடி அப் டு ஜெட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்மளோட ஆல்ஃபபெட் சிக்மா. இப்போ இதில் இருந்து எனி சீக்வன்சஸ் ஆஃப் சிம்பிள்ஸை நான் எடுத்து நான் சேர்த்து எழுதுனேன்னா, அதாவது அது ஒரு சீக்வன்ஸாக எழுதுனேன்னா அதுதான் ஸ்ட்ரிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கேட், டாக், ஹவுஸ், இதை மாதிரி. இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து எனி லென்த்துக்கு இருக்கலாம், பட் இட் ஹாஸ் டு பி ஃபைனைட். அவ்வளோதான் நமக்கு கண்டிஷன். எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும், எத்தனை சிம்பிள்ஸ் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம், பட் அது வந்து கவுண்டபிள் லென்த்தில் இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு கன்ஸ்ட்ரெயின். இது தான் வந்து ஸ்ட்ரிங்கோட மீனிங். இப்போ நம்ம ஒரு சின்ன ஆல்ஃபபெட்டை கன்சிடர் பண்ணலாம், அதாவது என்னோட ஆல்ஃபபெட்டில் ரெண்டே ரெண்டு சிம்பிள்ஸ் தான் இருக்குது, ஏ பி. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு எப்படியெல்லாம் சொல்லலாம், ஒரு சிம்பிள் எடுத்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங் தான், இல்லை ரெண்டு சிம்பிள் எடுத்தாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். இப்போ அதே சிம்பிளை நான் ரிப்பீட்டும் பண்ணலாம், அதனாலையும் தப்பு கிடையாது, அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்படி எடுக்கிறது எல்லாமே வந்து இப்போ ஏல தான் ஆரம்பிக்கணுன்றது இல்லை, பீலையும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நம்ம எனி சீக்வன்ஸில் எழுதினாலும் அது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆல்ஃபபெட் அப்படி தான் சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம அந்த கோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ யூங்கிறது வந்து ஒரு வேரியபிள், அதுக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணியிருக்கேன், ஏபிங்கிற ஸ்ட்ரிங்கை ஐ ஹவ் ரெப்ரசன்டட் யூஸிங் அ வேரியபிள் யூ. அதே மாதிரி வின்னு இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன், டபிள்யூ அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிள். இது மூணுமே ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கை மீன் பண்ணுது. இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதை மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேரியபிளை வச்சும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுவும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ரைட் சைடில் வர எலமெண்ட்ஸ் வந்து ஒன்லி த சிம்பிள்ஸ் ஃப்ரம் தி ஆல்ஃபபெட் தான் இருக்கலாம். இதை நம்ம எனி வேரியபிள் நேம் கொடுப்போம். யூஸ்வலாக த சிம்பிள்ஸுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற நேம்ஸாக நம்ம தருவோம், ஸோ தட் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் கன்சிடர் பண்ணுறோம், W அண்ட் வி. டபிள்யூவில் N சிம்பிள்ஸ் இருக்குது, A1, A2, எக்ஸெட்ரா அப் டு AN சிம்பிள்ஸ் இருக்குது. Vல வந்து B1, B2, B3, எக்ஸெட்ரா அப் டு BM சிம்பிள்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டும் சேம் லென்த் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எம் ஈக்குவல் டு என்னாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் லென்த்ஸில் இருக்கலாம். நம்ம வந்து இது ஜென்ரிக்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கிற சிக்மாவே தான், அதாவது சிக்மாவில் வந்து எனக்கு ஆல்ஃபபெட்டில் வந்து ANB இருக்குது, நான் ரெண்டு ஸ்ட்ரிங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க, W ஈக்குவல் டு ABBA அண்ட் B இஸ் ஈக்குவல் டு BBBAAA. இப்படி இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். அதாவது WV அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு W-வை எழுதுவேன், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நான் வந்து V-யை எழுதுவேன். இதுதான் கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன். ஸோ இங்கே நமக்கு எக்ஸாம்பிளில் இது வந்து W-னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ABBA-வை எழுதிட்டு அதை ஃபாலோட் பை நம்ம V-யை எழுதணுன்னா நமக்கு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், அதாவது WV கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அடுத்த ஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆப்ரேஷன்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் W கன்சிடர் பண்ணியிருக்கோம் A1 to AN எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணியிருக்கோம் ABAB AAA ஃபாலோட் பை BBB இப்போ இதோட ரிவர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்படி எழுதுவோம் அதாவது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அதுவா ரிவர்ஸுங்கிறத கேபிட்டல் ஆர் பவரில் போடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா W வந்து A1 to AN இருந்தது அதனால் இது அப்படி ரிவர்ஸ் டைரக்ஷனில் எழுதிட வேண்டியதான் ஸோ AN AN மைனஸ் ஒன் எக்ஸட்ரா அப் டு A டு A1 அப்படி எழுதுவோம் அப்போ இதை என்ன பண்ணணும் ரைட் டு லெஃப்ட்டை நம்ம எழுதிட்டா போதும் அதாவது BBB அதுதான் இங்கே போட்டிருக்கோம் அப்புறம் ஃபாலோட் பை AAA அது இங்கே வந்துருது அப்புறம் வந்து BABA ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆப்ரேஷன் அடுத்து ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது A1, A2, எக்ஸெட்ரா அப் டு AN ஸ்ட்ரிங் லென்த்துங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இன் தி ஸ்ட்ரிங் அதுதான் வந்து ஸ்ட்ரிங் லென்த்து ஸோ இதில் வந்து N சிம்பிள்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து லென்த் ஆஃப் W அதாவது லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் W-வை வந்து N-னு சொல்லுவோம் யூஸ்வலாக லென்த்தை வந்து இந்த மாதிரி நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டு இண்டிகேட் பண்ணுவோம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் லென்த் ஆஃப் ABBA எவ்வளவு அப்படின்னா 4 லென்த் ஆஃப் AAன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா அதோட லென்த் 2 லென்த் ஆஃப் A அப்படிங்கிறது 1 இப்போ லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கை எப்படி ரிகர்சிவாக டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்போஸ் நம்ம இதுதான் பேசிஸ் கண்டிஷன் அதாவது ஒரு சிங்கிள் சிம்பிள் வி கன்சிடர் அ சிங்கிள் ஒரே ஒரு எலமெண்ட்டு சிங்கிள் சிம்பிள் ஃப்ரம் ஆல்ஃபபெட் சிக்மா அதோட லென்த்து என்னவாக இருக்கும் ஒரே ஒரு சிம்பிள் இருக்கிறதுனால பேஸ் கண்டிஷன் வந்து பேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து லென்த் ஆஃப் அ சிங்கிள் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ ரிகர்சிவாக பார்க்குறப்ப நமக்கு இது இண்டக்டிவ் ஸ்டெப்பு இண்டக்டிவ் டெஃபினேஷன் இப்போ W அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ஏங்கிறது W ஸ்ட்ரிங்கு ஏங்கிறது ஒரு சிம்பிள் அப்போ WA அப்படிங்கிறது கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் ஸோ அப்போ W ஸ்ட்ரிங்காக இருந்து இது ஒரு சிம்பிளாக இருக்கிறப்ப ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணுறப்ப ரிசல்ட்டிங்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் ஸோ அப்போ அது அதோட லென்த்து எப்படி இருக்கும் இது வந்து லென்த் ஆஃப் W ப்ளஸ் 1 இல்லையா ஸோ இதுதான் வந்து இண்டக்டிவ் டெஃபினிஷன் ஃபார் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இப்போ இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள் ABBA இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இதை ABB வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் W கன்சிடர் பண்ணிக்கோங்க இது சிங்கிள் சிம்பிள் ஸோ இது லென்த் ஆஃப் ABB ப்ளஸ் 1 அப்புறம் இதை கன்சிடர் பண்ணுறப்ப ஏபி வந்து W கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட லென்த்து ஏபியோட லென்த்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இந்த 1 இது அப்படியே வந்துடும் ஸோ அப்புறம் ஏபியில் வந்து ஏ வந்து உங்களுக்கு W இருக்கும் ஸோ இந்த B ப்ளஸ் ஒரு ப்ளஸ் 1 இந்த 2 ப்ளஸ் 1 அப்படி இங்கே வந்துடும் அப்புறம் இது வந்து பேஸ் கண்டிஷன் ஆஃப் த டெஃபினேஷன் அதனால் சிங்கிள் சிம்பிள்ங்கிறதுனால நமக்கு 1 வந்துடும் ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4 இதுதான் வந்து ரிகர்சிவ் டெஃபினேஷன் இல்லைனா இண்டக்டிவ் டெஃபினேஷன் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இப்போ அடுத்து வந்து லென்த் ஆஃப் கன்கார்டினேஷன் அதாவது ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணதுக்கப்புறம் அதோட லென்த்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு விங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு இப்போ இதை ரெண்டையும் நம்ம UV கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லென்த்து என்னவாக இருக்கும் லென்த் ஆஃப் யூ ப்ளஸ் லென்த் ஆஃப் பி எக்ஸாம்பிள் பாருங்கள் யூ ஈக்குவல் டு ABB ஸோ இதோட லென்த்து 3 வி ஈக்குவல் டு ABAB ஸோ இதோட லென்த்து 5 ஸோ இதை UV கன்கார்டினேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் AAB ஃபாலோட் பை ABAAB இல்லையா ஸோ இதுதான் நமக்கு கன்கார்டினேட்டட் ஸ்ட்ரிங்கு இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் எத்தனையாக இருக்கும் 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது சரியா ஸோ அப்போ அதை வந்து நம்ம இப்படி கவுண்ட் பண்ணி தான் எடுக்கணுன்றது இல்லை நமக்கு 3 ப்ளஸ் 5 அப்படின்னு நம்ம போட்டோம் அதாவது லென்த் ஆஃப் யூ ப்ளஸ் லென்த் ஆஃப் வி அப்படின்னு போட்டாலே நமக்கு வந்து 8ங்கிறது கிடச்சிடும் அடுத்து வந்து எம்டி ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங்னால் அதில் எந்த சிம்பிள்ஸும் இல்லை எந்த சிம்பிள்ஸும் சிக்மாவில் இருந்து இல்லை அப்படி ஒரு ஸ்ட்ரிங் தான் எம்டி
string na nama solluvom usually empty string ah nama represent pandradhukku the epsilon symbol ah nama use pannom idhula nama kavanikka vendiyadhu enna na length of epsilon adhaadhu length of empty string vandu 0 ena idhula endha symbols um illa ena vandu epsilon vandu sigma oda member kedaiyadhu சரியா இது வந்து எம்டி ஸ்ட்ரிங் மீன் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் சிம்பல் இது வந்து நம்ம திஸ் இஸ் எப்சிலான் டஸ் நாட் பிலாங் டு சிக்மா அது வந்து கிளியராக இருக்கணும் அப்புறம் நீங்கள் கன்கார்டினேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க டபிள்யூங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங் கன்கார்டினேட்டட் வித் டபிள்யூ அப்படி பை அதாவது லெஃப்டில் நீங்கள் எப்சிலானை கன்கார்டினேட் பண்ணாலோ இல்லைனா டபிள்யூக்கு ரைட்டில் நீங்கள் வந்து நல் ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணலாம் ஸ்ட்ரிங் இல்லைனா எம்டி ஸ்ட்ரிங் அதை கன்கார்டினேட் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வந்து டபிள்யூ தான் கிடைக்கும் ஏன்னா இந்த எப்சிலானில் வந்து எந்த சிம்பிள்ஸுமே இல்லாததுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் எப்சிலான் கன்கார்டினேட்டட் வித் ஏபிபிஏ இல்லைனா ஏபிபிஏ கன்கார்டினேட்டட் வித் எப்சிலான் இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே ஏபிபிஏ தான் ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும் அடுத்து சப்ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்க்கலாம் சப்ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் அ சப்சீக்வன்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் சிம்பிள்ஸ் அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஏபிபி ஏபி இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு இதில் வந்து எதை வேணாலும் நம்ம சப்ஸ்ட்ரிங்காக எடுக்கலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபி வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இப்போ நாலு இதையும் சேர்த்து ஏபிபிஏ அதையும் நான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் சொல்லலாம் இல்லைனா ஒரே ஒரு சிம்பிளை மட்டும் எடுத்து அதையும் சப்ஸ்ட்ரிங் சொல்லலாம் இல்லை எல்லாத்தையுமே வந்து நான் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லலாம் ஹோல் ஸ்ட்ரிங்கையும் நான் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சப்ஸ்ட்ரிங் ஃபார் திஸ் ஸ்ட்ரிங் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்ம வந்து அதில் சீக்வன்ஸில் தான் எடுக்க முடியும் இப்போ நான் வந்து இதை வந்து ஏ பி ஏ அப்படி எடுக்க முடியாது ஏபிஏ அப்படி எடுக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இதில் இல்லை இந்த ஏபிஏ அப்படி எடுக்க முடியாது இந்த பிஏ விட்டுட்டு எடுக்க முடியாது சரியா சீக்வன்ஸில் இருக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து சீக்வன்ஸில் இருக்கணும் கான்சிக்யூட்டிவ் சிம்பிள்ஸ் இருக்கணும் அதில் அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன சஃபிக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஏபிபி ஏபி அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கையும் நான் அப்படி இதில் எழுதியிருக்கேன் இப்போ இந்த என்டையர் ஸ்ட்ரிங்குக்கும் ப்ரிஃபிக்ஸ் என்ன ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் முன்னாடி என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஸோ அது வந்து நம்ம நல் ஸ்ட்ரிங் இல்லைனா எம்டி ஸ்ட்ரிங்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு ப்ரிஃபிக்ஸில் இருக்கிறது ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு அப்போ எம்டி ஸ்ட்ரிங்கு ஃபாலோட் பை த ஹோல் ஸ்ட்ரிங் அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ நான் ஏவை மட்டும் தனியாக எடுத்தேன் அப்படின்னா இப்போ ஏ இஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் இந்த என்டையர் திங் ஸோ ஏ இஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் பிபி ஏபி அதே மாதிரி ஏபியை கன்சிடர் பண்ணோம் டுகெதராக கன்சிடர் பண்ணோன்னா அது வந்து இட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ஃபார் பிஏபி இந்த மாதிரி நமக்கு வரும் ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் எல்லா இதையும் கன்சிடர் பண்ணிட்டோன்னா இதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குது நல் ஸ்ட்ரிங் தான் இருக்குது ஸோ என்டையர் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணோன்னா அதோட சஃபிக்ஸ் அதாவது சஃபிக்ஸுங்கிறது என்னது ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபாலோ பண்ணி இருக்கிறது வந்து சஃபிக்ஸு அதாவது இப்போ ஜென்ரிக்காக பாருங்கள் டபிள்யூன்னு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிடர் பண்ணுறீங்க அதை வந்து யூவி அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணிங்க அப்படின்னா யூ வந்து ப்ரிஃபிக்ஸாக இருக்கும் வி வந்து சஃபிக்ஸாக இருக்கும் இதில் யூ அண்ட் வி ஏதாவது ஒன்று நல்லாவும் இருக்கலாம் அதாவது இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா அதாவது இது வந்து யூ எம்டி ஸ்ட்ரிங்கு இது என்டையர் ஸ்ட்ரிங் டபிள்யூவுமே நமக்கு இதுவாக இருந்தது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து யூ வந்து ஏ வி வந்து பிபிஏபி அந்த மாதிரி ஸோ இந்த ஃபைனல் கேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஏபிபிஏபி வந்து யூ ஆகிடும் இது வந்து வி ஆகிடும் ஸோ இது தான் வந்து சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி என்ன இருக்குது ப்ரீஃபிக்ஸ் ஸோ முன்னாடி என்ன இருக்குது சஃபிக்ஸ்னால் பின்னாடி என்ன இருக்குது அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை யூக்கு பின்னாடி வர்றது பி அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் சஃபிக்ஸ் அடுத்த ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்படிஷன் ஆக்சுவலாக டபிள்யூ பவர் என் அப்படின்னு சொல்லி போடுவோம் அதாவது டபிள்யூவை என் டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் டபிள்யூ 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 அப்படின்னு சொல்லி என் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா
வந்து string repetition operation. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, என்னோட ஸ்ட்ரிங் ABBA, அது என்னோட ஸ்ட்ரிங், அதை டூ டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ ABBA ஃபாலோட் பை ABBA. இது கன்கார்டினேஷன் தான், எத்தனை தரம் கன்கார்டினேட் பண்ணணும். இது வந்து ரெண்டு தரம், இப்போ WW அப்படி எழுதுறது தான் நம்ம W power 2 அப்படின்னு போடுறோம். W power 3னா W கூட W கன்கார்டினேட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு கூட மறுபடியும் இன்னொருக்கா W கன்கார்டினேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஆப்ரேஷனை ரெப்படிஷனாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதில் ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா W power 0, அதாவது நோ ரெப்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல. W வந்து ரிப்பீட்டே பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எனி ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு அதுக்கு பவர் 0 ரெப்படிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எம்டி ஸ்ட்ரிங் இல்லைனா நல் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அடுத்து வந்து க்ளோஷர் ஆப்ரேஷன். இதை வந்து நம்ம க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டார்னு சொல்ல மாட்டோம், இதை க்ளோஷர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இப்போ சிக்மா அங்கிறத ஆல்ஃபா, சிக்மா ஸ்டார் வந்து நம்ம வந்து க்ளீன் க்ளோஷர் ஆஃப் சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஃபைனைட் ஸ்ட்ரிங்ஸ், அதுதான் வந்து சிக்மா ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ சிக்மா வந்து ஏபி ரெண்டு சிம்பிள் உள்ள ஒரு செட் அப்படின்னா, என்னோடய சிக்மா ஸ்டார் பாருங்கள், எம்டி ஸ்ட்ரிங் ஒரு மெம்பர், இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 1, அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 2, ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 3, இப்படி நான் வந்து இட்ஸ் அன் இன்ஃபைனைட் செட். ஆனால் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் எடுத்தேன்னா அதோட லென்த் வந்து ஃபைனைட்டாக இருக்கும், செட்டு வந்து இன்ஃபைனைட் தான். பட் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், ஃபைனைட்டாக தான் இருக்கும். அதாவது அது எவ்வளவு லாங் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், பட் அந்த லென்த் வந்து கவுண்டபிளாக இருக்கணும். அடுத்து வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சிக்மா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுவும் செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஃபைனைட் ஸ்ட்ரிங்ஸ் தான் ஃப்ரம் சிக்மா எக்ஸப்ட் எப்சிலான், அதாவது நம்மளுக்கு நல் ஸ்ட்ரிங்கை விட்டுட்டு மிச்சம் உள்ள மெம்பர்ஸ் ஆஃப் சிக்மா ஸ்டாரை வந்து நம்ம சிக்மா ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏபி வந்து சிக்மாவாக இருந்ததுன்னா சிக்மா ஸ்டாரில் நமக்கு லென்த்து 0 ஸ்ட்ரிங்கு, லென்த்து 1 ஸ்ட்ரிங், லென்த்து 2 ஸ்ட்ரிங், லென்த்து 3, லென்த் 4 அப்படி போயிட்டே இருக்கும். இதே இது பாசிட்டிவ் க்ளோஷரில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா ஸ்டாரில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் எக்ஸப்ட் எப்சிலான், அதுதான் நமக்கு இருக்கும். அப்போ பாசிட்டிவ் க்ளோஷரில் நல் ஸ்ட்ரிங் மட்டும் இருக்காது, ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 1, ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 2, ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 3. ஸோ இதுவும் வந்து இன்ஃபைனைட் செட்டு தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், எல்லா எலமெண்ட்ஸும் சிக்மா ஸ்டார்லேருந்து இன்க்ளூட் பண்ணுவோம் எக்ஸப்ட் எப்சிலான், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இப்போ லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். லாங்குவேஜ் இஸ் எனி சப்செட் ஆஃப் சிக்மா ஸ்டார். ஒரு சிக்மா இருக்குது, அதுக்கு சிக்மா ஸ்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு இப்போ தெரியும். அந்த அதில் இருந்து எனி சப்செட்டை எடுத்தோன்னாலும் அதை நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சிக்மா வந்து ஏபி, சிக்மா ஸ்டார் வந்து அப்போ எப்சிலான் ஏபி, ஏஏ ஏபி, பிஏ பிபி, ஏஏஏ எக்ஸெட்ரா, இது மாதிரி போயிட்டே இருக்கும். லென்த் ஆஃப் 0 ஸ்ட்ரிங், லென்த் 1 ஸ்ட்ரிங், லென்த் 2 ஸ்ட்ரிங், லென்த் 3 ஸ்ட்ரிங் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங் அலோன், இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், இந்த எலமெண்ட்டை மட்டும் செட் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங் அலோன், இது ஒரு லாங்குவேஜ். இப்போ ஏஏஏபி இது ஒரு லாங்குவேஜ், இது இன்னொரு லாங்குவேஜ். ஸோ இதை நம்ம எடுக்கிற சப்செட்டை பொறுத்து இது இப்போ இது L1 L2 L3, நம்ம மூணு லாங்குவேஜ் இது பண்ணியிருக்கோம். பட் இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி, நம்ம யூஸ்வலாக இந்த கோர்ஸில் பார்க்குற லாங்குவேஜஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீஸ். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து நம்பர் ஆஃப் ஏஸும் நம்பர் ஆஃப் பீஸும் வந்து சேமாக இருக்குதா,
இதில் வந்து அல்ல இல்லை அப்படின்னா இப்போ இதில் வந்து ரெண்டு இது இது இருக்குது நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீஸ் இல்லை அப்படின்னா ஒன்லி ஏஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம அந்த லாங்குவேஜை டிஃபைன் பண்ணுவோம். பட் அப்படி தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. எனி சப்செட், இஃப் யூ டேக் எனி சப்செட் ஃப்ரம் திஸ் சிக்மா ஸ்டார், தட் இஸ் அ லாங்குவேஜ். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்ததெல்லாம் வந்து ஃபைனைட் லாங்குவேஜ். நம்ம மெம்பர்ஸ் ஆஃப் த லாங்குவேஜை லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள். இது பாருங்கள் அதோட மெம்பர்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். எல் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பவர் என் பி பவர் என் சச் தட் என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அப்போ இதில் என்னெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கும்? இப்போ என் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா ஏ பவர் ஜீரோ நல் ஸ்ட்ரிங், பி பவர் ஜீரோ நல் ஸ்ட்ரிங். நல் ஸ்ட்ரிங்கை நல் ஸ்ட்ரிங்கோட கன்கார்டினேட் பண்ணிங்கனாலும் நல் ஸ்ட்ரிங் தான் கிடைக்க போகுது. ஸோ எப்சிலான் வந்து அப்போ இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் எல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டோம் அப்படின்னா ஏ பவர் ஒன் பி பவர் ஒன் அப்போ ஏ பி அப்படி கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு மெம்பர். இப்போ என் இஸ் ஈக்குவல் டு டூ போட்டிங்கன்னா ஏஏ ஃபாலோட் பை பிபி. அதே மாதிரி இது வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டிருக்காங்க. ஸோ எனி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏஸ் ஃபாலோட் பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீஸ் அதுதான் இந்த லாங்குவேஜோட ஃபார்மேட்டு. இப்போ அதே இது இப்படி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏபிபி. இது வந்து இட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் எல். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு பி இருக்குது ஒரு ஏ தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏஸும் நம்பர் ஆஃப் பீஸும் வந்து சேமாக இருக்கணும். இது அது இல்லாததுனால இது வந்து இட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த லாங்குவேஜ். இப்போ லாங்குவேஜஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லாங்குவேஜுங்கிறது வந்து இட் இஸ் அ சப்செட்னா இட் இஸ் ஆல்சோ எ செட். அதனால் எல்லா செட் ஆப்ரேஷன்ஸும் நம்ம லாங்குவேஜுக்கும் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லாங்குவேஜ், யூனியன் ஆஃப் இன்னொரு லாங்குவேஜ், ரெண்டு லாங்குவேஜுமே வந்து சிக்மா ஈக்குவல் டு ஏபி ஏகமா பி அந்த செட்டில் தான் பண்ணியிருக்கோம். பட் அப்படி தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இதை யூனியன் பண்ணால் என்ன பண்ணுவோம், இந்த இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஃபுல்லாக எழுதுவோம். ஸோ ஏ எழுதியாச்சு, ஏபி அடுத்து எழுதியிருக்கோம், அடுத்து பாருங்கள் இந்த எலமெண்ட்டை எழுதியாச்சு, அடுத்து வந்து பிபி அதுவும் எழுதியாச்சு. ஏபி வந்து இட் இஸ் ஆல்ரெடி தேர். இது செட்டுங்கிறதுனால நம்ம எலமெண்ட்ஸை டியூப்ளிகேட் பண்ணி எழுத மாட்டோம், ஒருக்கா எழுதுனா போதும். ஸோ இது வந்து யூனியன். இன்டர்செக்ஷன், இப்போ இதில் வந்து ஏஏஏ கடைசியாக தான் எழுதணுமா அப்படின்னா அதுவும் வேணாம். இதை முன்னக்கூட்டி எழுதினாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் நம்ம இதில் எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங் வித் லென்த் ஒன், ஸ்ட்ரிங்ஸ் வித் லென்த் டூ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்கோம். மற்றபடி இது மாதிரி தான் எழுதணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள் அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம், காமன் எலமெண்ட்டை எடுப்போம். ஸோ இந்த இதில் வந்து எது காமன், ஏபி வந்து காமனாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு ரிசல்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த லாங்குவேஜ் இது எல் ஒன் வச்சுக்கோங்க, எல் ஒன் டிஃப்ரென்ஸ் எல் டூ அப்படின்னா எல் ஒனில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவேன், பட் அந்த எலமெண்ட் வந்து எல் டூவில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இதில் பாருங்கள் இதில் மூணு எலமெண்ட் இருக்குது, அதில் இதில் ரிப்பீட் ஆகிற எலமெண்ட் இது ஏபி மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம எழுதுனா அதுக்கு ரிசல்ட் வந்துடும். காம்ப்ளிமெண்ட், இப்போ எல்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, எல்லோட காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும், சிக்மா ஸ்டாரில் இருந்து எல்லை டிஃப்ரென்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரிசல்ட் என்னவோ அதுதான் நமக்கு எல் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இது நமக்கு வந்து எல்லுங்கிறது என்னது ஒரு சிக்மா ஸ்டாரோட சப்செட்டாக தான் இருக்கும். ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்டுங்கிறப்ப இது வந்து யூனிவர்சல் செட்டை ஆக்ட் பண்ணும். அந்த செட்டை டிஃப்ரென்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ பிஏ இந்த ரெண்டே எலமெண்ட்டு உள்ள ஒரு செட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு லாங்குவேஜ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நல் ஸ்ட்ரிங் ஏ வராது, ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுனால. ஸோ பி வரும் லென்த் ஒன் ஸ்ட்ரிங்கில், ஏபி வரும் பிஏ வராது. ஸோ ஏபி வரும், அதே மாதிரி ஏஏ வரும், பிபி வரும் லென்த் டூவில், பிஏவை லிஸ்ட் அவுட் பண்ண மாட்டோம்.
அப்புறம் ஏ இந்த லென்த் த்ரீல ஆல் காம்பினேஷன் இதுல இருந்து எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் லென்த்துக்கு நம்ம இதுல எல் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். இப்போ ரிவர்ஸ் ஆப்ரேஷன் பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். இப்போ ஒரு லாங்குவேஜுக்கு ரிவர்ஸ் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதுறது. அதாவது எல் ரிவர்ஸ் என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் டபிள்யூஸ் விச் ஆர் ரிவர்ஸ்ட் சச் தட் டபிள்யூ பிலாங்ஸ் டு எல். எல்லில் வந்து டபிள்யூ வந்து எல்லில் இருந்ததுன்னா, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் மெம்பர்ஸ் ஆஃப் எல் பவர் ஆர், அதாவது லாங்குவேஜை ரிவர்ஸ் பண்ண லாங்குவேஜ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏபி ஏஏபி பிஏபிஏ இதை ரிவர்ஸ் பண்ணணும்னா இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை அப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதுனா போதும். இப்போ ஏபியை ரிவர்ஸ் பண்ணி பிஏ எழுதியிருக்கோம், ஏஏபியை ரிவர்ஸ் பண்ணி பிஏஏ எழுதியிருக்கோம், அதே மாதிரி பிஏபிஏவை ரிவர்ஸ் பண்ணி ஏபிஏபி அப்படி எழுதியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் சச் தட் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுக்கு எல் பவர் ஆர் என்ன வரும், இது அப்படி இங்கே ரிவர்ஸில் எழுதணும்னா என்ன வரும், பி பவர் என் ஏ பவர் என். ஸோ அதுதான் வந்து நமக்கு லாங்குவேஜை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். அடுத்து ரெண்டு லாங்குவேஜை எப்படி கன்கார்டினேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல் ஒன் எல் டூ அது ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது. அப்போ கன்கார்டினேஷனை வந்து நம்ம எல் ஒன் எல் டூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதோட மெம்பர்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் ஒய்னு இருக்கும், சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் ஒன் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு எல் டூ. இதுதான் வந்து ரெண்டு லாங்குவேஜை கன்கார்டினேட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏஏபிபிஏ இது ஒரு லாங்குவேஜ், இது இன்னொரு லாங்குவேஜ், பிஏஏ இது வந்து இன்னொரு லாங்குவேஜை. இப்போ இதை ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு எல் ஒன்லேருந்து எடுத்துக்கிறோம், அடுத்த எலமெண்ட் இங்கேருந்து எடுக்கணும். ஸோ ஏ இது எல் ஒனில் இருந்து பி வந்து எல் டூலேருந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஏ வந்து இங்கேருந்து வருது எல் ஒன்லேருந்து, இந்த ஏஏ வந்து எல் டூலேருந்து வருது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஏபி இது எல் ஒன் இது எல் டூ, இது எல் ஒன் இது எல் டூ, அதே மாதிரி பிஏ இது எல் ஒன் இது எல் டூ, இது எல் ஒன் இது எல் டூ. ஸோ இதை மாதிரி எல்லா எலமெண்ட்ஸையும் கன்கார்டினேட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு லாங்குவேஜை கன்கார்டினேட் பண்ணக்கூடிய ரிசல்டன்ட் லாங்குவேஜ் கிடைக்கும். இப்போ அதே கன்கார்டினேஷன் ஆப்ரேஷனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அது ரெப்பட்டிஷன். அதாவது எல் பவர் என் டைம்ஸ் கன்கார்டினேட் பண்ண, அதாவது எல் கன்கார்டினேட்டட் டு எல், எல் கன்கார்டினேட்டட் டு எல், அந்த மாதிரி என் டைம்ஸ் நம்ம கன்கார்டினேட் பண்ணுறப்ப நமக்கு எல் பவர் என் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு ஒரு லாங்குவேஜில் நமக்கு ஒன்லி ஒன் லென்த்து உள்ள சிம்பிள்ஸ் தான் இருக்குது, ஏபி அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதை வந்து நான் த்ரீ டைம்ஸ் கன்கார்டினேட் பண்ணணும்னா அந்த லாங்குவேஜை த்ரீ டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இதிலேருந்து எடுப்பேன், செகண்ட் எலமெண்ட் எல் டூவில், இப்போ இது எல் ஒன் இது எல் ஒன் இது எல் டூ இது எல் த்ரீ வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து எல் ஒன்லேருந்து வரும், இது எல் டூ இது எல் த்ரீ, இதிலேருந்து ஏ இதிலேருந்து ஏ இதிலேருந்து ஏ, அப்புறம் இது வந்து எல் ஒன் இது எல் டூ இது எல் த்ரீ, அந்த மாதிரி இது எல் ஒன் இது எல் டூ எல் த்ரீ, இதை மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸை நம்ம எழுதணும். இதை அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஸ்பெஷல் கேஸ் இருந்ததோ ஜீரோ ரெப்படிஷன் அப்படிங்கிறத, அதே மாதிரி இது லாங்குவேஜுக்கும் அப்ளிக்கபிள். அப்போ லாங்குவேஜுக்கு ஜீரோ ரெப்படிஷன் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து நல் ஸ்ட்ரிங்காக இருக்கும். அது இட் இஸ் ட்ரூ ஃபார் எனி லாங்குவேஜ். அப்போ எனி லாங்குவேஜை எடுத்துட்டீங்க, அது ஜீரோ ரெப்படிஷன்னு போட்டிங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ லாங்குவேஜ் கண்டெய்னிங் நல் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஆகிடும். இந்த ரெப்படிஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எல் வந்து ஏ பவர் என் பி பவர் என் சச் தட் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எல் ஸ்குவாடை வந்து நான் இதை ரிப்பீட் பண்ணணும் இல்லையா. இப்போ இதில் வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம இந்த இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த நேமை வந்து இதே எண்ணு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இந்த எண்ணும்
because idu enna solludhu equal number of a's and equal number of b's adhu dhaan namakku condition ipo idu rendaiyum nama idu pandrappa enakku inga equal ah dhaan varanumnradhu kedaiyadhu adhaavadhu ethana a irukudho athana b inga irukanum adhe maari innoru string ipo idhula example paarenga modha modhal idhula n is equal to 2 adanal 2 a followed by 2 b அடுத்ததுல வந்து எனக்கு 3a followed by 3b இதுவும் வந்து a power n b power n ஷேப் தான் இல்லையா சோ அதனால நமக்கு வந்து இத ரிபீட் பண்றப்ப அந்த நம்பர் ஆஃப் a's வந்து நம்பர் ஆஃப் a's உம் b's உம் சேமா இருக்கணும் அதனால தான் இங்க mm கொடுத்துறோம் பட் இந்த m உம் n உம் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சோ அது ரெண்டுமே பட் ஷட் பீ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஏனா நமக்கு அதுதான் கண்டிஷன் சோ இத மாதிரி நாம கன்கார்டினேட் பண்ணி சோ பை லெந்த் 3 னா அதே மாதிரி நீங்க இன்னொரு கழுவீங்க இதுக்கு இன்னொரு வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து க்ளீன் க்ளோஷர் ரேரா நம்ம ஸ்டார் அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்றோம் பட் ஸ்டாண்டர்டா நம்ம வந்து இந்த ஆபரேஷன் வந்து க்ளீன் க்ளோஷர் அப்படிதான் சொல்றோம் சோ இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்க்கு பார்த்த மாதிரியே தான் இதுல வந்து லாங்குவேஜோட க்ளோஷர் என்ன அப்படினா L power 0 அப்படினா அர்த்தம் இது வந்து லாங்குவேஜ் கண்டெய்னிங் only null string இல்லையா that is made union with L1 அதாவது லாங்குவேஜ் வித் ஸ்ட்ரிங்ஸ் வித் லெந்த் 1 அது யூனியன் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தி சேம் லாங்குவேஜ் தான் L ஆனா ஸ்ட்ரிங்கோட லெந்த் இதுல என்னவா இருக்கும் 2 ஆ இருக்கும் யூனியன் லாங்குவேஜ் with the strings length 3 and so on idu mari pogum idu da vandu clean closure so example parunga ipa a b b idu oru language ipa idoda closure enna appdin pathingana namakku vandu l0 vandu null string epsilon adutha vandu with adhaadu one time idu l length 1 nradha vida நமக்கு இந்த சிம்பல்ஸ் ஒன் டைம் ரிப்பீட் ஆகணும் சரியா அப்போ இப்போ ஏ அடுத்த சிம்பல் வந்து பிபி சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ல வந்து ரெண்டு அதாவது சிம்பிள்ஸை ரெண்டு தரம் ரிப்பீட் பண்ணுவோம் ஸோ ஏஏ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிபி அப்புறம் பிபி ஏ அப்புறம் பிபி பிபி இது வந்து ரெண்டு தரம் அதாவது இந்த எல்ல வந்து மறுபடியும் இன்னொருக்கா எழுதிட்டு அந்த நாலு பாசிபிள் காம்பினேஷனை எழுதணும் அப்புறம் வந்து மூணு தரம் எல்லாம் ரிப்பீட் பண்ணிவிட்டு அதோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் எழுதணும் அண்ட் இட் கோஸ் ஆன் இன்ஃபைனைட்லி இதுதான் வந்து க்ளீன் க்ளோஷர் அதே மாதிரி தான் பாசிட்டிவ் க்ளோஷரும் பாசிட்டிவ் க்ளோஷர் வந்து நமக்கு வந்து அந்த எல் பவர் ஜீரோவை மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம் ஸோ எல் பவர் 1 யூனியன் எல் பவர் 2 யூனியன் எல் பவர் 3 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ அதில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நம்ம க்ளீன் க்ளோஷர் டிஃப்ரென்ஸ் செட் கண்டெய்னிங் நல் ஸ்ட்ரிங் அப்படி பண்ணிட்டோன்னா வந்துடும் ஸோ அப்போ இந்த லாங்குவேஜுக்கு பாசிட்டிவ் க்ளோஷர் என்ன அப்படின்னா அந்த எப்சிலான் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இது வந்து எல்லு இது வந்து எல் ஸ்கொயரு இது எல் கியூபு அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம வந்து பார்க்குற லாங்குவேஜோட ஆப்ரேஷன்ஸை இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து நான் ரன்சலையர் பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட்டில் இருந்து தான் எடுத்தேன் அடுத்த வீடியோ லெக்சரில் நம்ம வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டட் டிசைன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ